வாசந்தி பத்திரிகை எல்லா ஆண்ஸ்க்கும் எல்லா பெண்ஸ்க்கும் எல்லா குட்டிஸ்க்கும் எல்லா பட்டிஸ்க்கும் இந்த சாட்க முன்னாடி பெரிய சாட்டர்டே சல்யூட். அண்ட் எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மழை வரும் மழை வரும்னு எல்லாரையும் வந்து பயம்புத்தி வச்சிருக்காங்க. பட் மழை வந்துச்சா? கண்டிப்பாக வரவே இல்லை. ஆனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து வேண்டுவோம் மழை வரும்ன்ட்டு. மழை வந்தால் தான் விவசாயம் செழிப்பாக இருக்கும், அண்ட் செழிப்பு வந்தால் தான் நம்மளாம் சந்தோஷமாக இருப்போம். அண்ட் இன்றைக்கி இந்த ஹாஃப் அன் அவர் செம்ம ஜாலியாக போகுது போலமா. நம்ம ஊர் பொண்ணுங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னசென்ட்டான பொண்ணுங்க, எது சொன்னாலும் ஏமாந்துருவாங்க ஈஸியாக. அதனால் தமிழ்நாட்டு பெண்கள் வந்து ரொம்பவே இன்னசென்ட்டு. ஆனால் அதே மாதிரி எல்லா ஊர் பொண்ணுங்களாம் நினைக்காதீங்க. இந்த வெளிநாட்டு பொண்ணு ஒரு பையனை என்ன பாடுபடுத்துன்னு நீங்களே பார்த்துட்டு வாங்க. அண்ட் அம்பானி வந்து பார்த்தீங்கன்னா சமீப காலத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டினாரான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 152 பெட்ரூம் இருக்கான், அண்ட் 8 ஸ்விம்மிங் பூல் இருக்கான், அந்த ஆயிரக்கணக்கான கார்லாம் வச்சுருக்காரு அப்படி சொல்ல வராங்க. நம்ம ஒரு நாள் அம்பானியாக வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்குன்னு ஒருத்தர் ட்ரை பண்ணியிருக்காரு. அவர் குப்பையை என்ன ஸ்டைலில் கொட்டாருன்னு நீங்களே பார்த்துட்டு. காட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வந்து குளம் இருக்கும், அந்த குளத்தில் தான் தண்ணி இருக்கும். அந்த தண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மிருகம் வந்து பார்த்தீங்கன்னா குடிக்கும். அண்ட் பார்த்தீங்கன்னா டைமிங் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த மான் ஒரு டைம் வரும், புலி ஒரு டைம் வரும், சிங்கம் ஒரு டைம் வரும், யானை ஒரு டைம் வரும், எரும மாட்டுக்கு ஒரு டைம் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது எல்லாமே ஒன்றா வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அந்த இடத்துல பெரிய வந்து கலவரம் ஆகிடும். அதே மாதிரி தான் சிட்டிக்குள்ளே ஒரு பெரிய ஸ்விம்மிங் ஃபூல் எல்லோரும் வந்து காமனாக குளிச்சா எப்படி இருக்கும் அந்த இடம், ரொம்ப அழுக்காக இருக்கும்ல? அப்படிதான் எனக்கும் தோணுது. நீங்கள் பார்த்துட்டு அந்த ஃபேமிலியில் ரொம்பவே போராக இருந்துச்சுன்னா எல்லாரும் டூருக்கு கிளம்பிடுவாங்க. அது இந்த லாங் டைம் லீவ்லாம் வந்துச்சுன்னா குழந்தைங்க தொல்லை தாங்க முடியாது. அம்மா அம்மா எங்கன்னா கூப்பிட்டு போய் எங்கன்னா கூப்பிட்டு போன்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மாலு பீச் இதெல்லாம் கூப்பிட்டு போவாங்க. கொஞ்சம் வசதி அதிகமாக இருந்துச்சுன்னா ஊட்டி கொடைக்கானல், அதோட வசதி அதிகமாக இருந்துச்சுன்னா அமெரிக்கா லண்டன்லாம் கூப்பிட்டு போவாங்க. எப்படி சொல்கிறது, அது போய் பார்த்தா தாங்க தெரியும் அந்த சுச்சுவேஷன்லாம். இதை பாருங்கள் என்ன புரியுது நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த மதுரை சைட்லாம் நீங்கள் போனீங்கன்னு வச்சிங்களேன், அந்த காளைமாடுலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வச்சிருப்பாங்க, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளையாக வளர்த்துட்ருப்பாங்க. இது மதுரை சைடில் வந்து பார்த்தீங்கன்னா காளைமாடு, இதே அமெரிக்கா லண்டன்லாம் போனீங்கன்னா பூனைக்குட்டி. பூனைக்குட்டிக்கு நிறைய மரியாதை கிடைக்கும், இந்தியன்ஸ் கூட அவ்வளோ மரியாதை கிடைக்காது, அந்த பூனைக்கு அவ்வளோ மரியாதை கிடைக்கும். அண்ட் எவ்வளோ மரியாதை கிடைக்குது நீங்களே பார்த்துட்டு வாங்க. அண்ட் நீங்கள் எவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேனாக இருங்க, அண்ட் எவ்வளோ பெரிய ஹீரோ ஒன்றா இருங்க, எவ்வளோ பெரிய அரசியல்வாதி ஒன்றா இருங்க, கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டின்னு ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா அடங்கி தான் ஆகணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இது தான். அண்ட் அந்த காலத்து எம்ஜிஆர் படம்லாம் பார்த்துருப்பீங்க, ரெண்டு எம்ஜிஆர் இருப்பாங்க, சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டே இருக்க மாட்டாங்க. ஒருத்தர் ரொம்ப நல்லவராக இருப்பார், ஒருத்தர் ரொம்பவே கெட்டவராக இருப்பார், லாஸ்ட்டாக ரெண்டு பேரும் நல்லவங்களாம் மாறிடுவாங்க. அதெல்லாம் வந்து அந்த காலத்து ட்வின்ஸ். இந்த காலத்து ட்வின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எது செய்யறதாலும் ஒன்றா தான் செய்கிறாங்க. இந்த டேலண்ட்டை நீங்களே பார்த்துட்டு வாங்க. அண்ட்
நம்ம ஊர் தீம் பார்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 500 டிக்கெட்டு போட்டு ஒன்றுமே காட்ட மாட்டாங்க. நாலு எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகும், நாலு எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகாது, அது மட்டும் தாங்க அலோவ் பண்ணுவோம். அதுவும் சில்ட்ரன்ஸ்லாம் அலோவ் பண்ண மாட்டதில் பாதிக்காசு பிடிங்க நினச்சிருவாங்க. பட் இந்த மாதிரி ஒரு தீம் பார்க் போனீங்கன்னா லைஃப்லாங்க அதை மறக்கவே மாட்டீங்க. ஆனால் லைஃப் இருக்கான்னு பார்த்துங்க வெளியே வரும்போது. ஜாலியாக போயிட்டு இருக்க நம்ம சொல்ல ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். அண்ட் பிரேக் முடிஞ்சிட்டோன்னே வந்துட்டீங்கன்னா தாம்பரத்துலேருந்து ஒரு ஓஷன் மாதிரி ஒருத்தர் வந்திருக்காங்க, அவங்ககிட்ட தான் நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். நீங்கள் பார்த்துருக்கு ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ சரணகுமார். வெல்கம் பேக் டு தி ஷோ. நீங்கள் பார்த்துருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன் வித் மீ சரணகுமார். அண்ட் இன்றைக்கி என் கூட உட்காந்து பேசுறதுக்காக ஒரு ஸ்பெஷல் வியூவர்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் தாம்பரத்துலேருந்து ஓஷன். அண்ட் ஓஷன் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க? அண்ணா என் பேர் ஓஷன் இல்லைனா ஓஷன் பச்சவர் மாதிரி இருக்கீங்க, ஆனால் என் பேர் கூட ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியலையே. நான் சொல்லி தான் ஏமாற்றி இந்த வேலையை வாங்கினேன். ஓஷனா? ஓஷன், ஓஷன். ஓகே, இதுக்கே ஒரு டியூஷன் போட முடியாது அப்படின்னா என்ன மீனிங்கு? ஓஷன்னா நீங்களே கெஸ் பண்ணுங்களேன். ஒரு மாதிரியான முகம், அழகான முகம். கரெக்டா? தப்புனா? கடல் அலை இல்ல, தப்பு. காட்டேரி? ஏனா எனக்கு அப்படியே வாயில வர, நீ சொல்லு. தூய்மையானவர். ஏய் ஏய் மிஸ்டர், இது இருக்கா உண்மையிலே இருக்கா மக்களே? என்ன என்ன நீ தூய்மை டெய்லி எழுந்து குளிப்பியா? இல்லனா ஏன் இப்படி கேட்டி? இல்ல இல்ல இல்ல, கேக்கல கேக்கல. இல்லனா நான் குளிக்காத நீ பாத்தியா? நான் குளிக்காத நீங்க பாத்தீங்களா? இல்ல இல்ல, என்ன பண்ற ஃபர்ஸ்ட் இந்த டாபிக் வா. என்ன பண்றீங்க நீங்க? நான் 11th படிச்சிட்டு இருக்கேன். 11th படிச்சிட்டு இருக்கீங்க, நல்லா படிப்பீங்களா நீங்க? டீசன்ட்டா படிக்கிறேன். டீசன்ட்டா படிக்கிறேன் சொல்லிறாங்க. எப்பவுமே படிப்போட ஒழுக்கம் தான் முக்கியம், அதான் ஓஷன் சொல்ல வராங்க. ஓஷன், பெரிய பொண்ணுனா என்ன ஆகணும்னு ஆசை? எனக்கானா டாக்டர்னா. டாக்டர்? எதனால இந்த ஆசை வந்துச்சு உங்களுக்கு? ஏழைங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணனும் அப்படின்ட்டு ஒரு ஆசையா? அப்படின்னு வச்சுக்கோங்க. உடனே ஊன் சொல்லிட்டேன், உண்மையை சொல்லு, எதனால இந்த ஆசை வந்துச்சு உங்களுக்கு சொல்லுங்க பாப்போம். அதுவா? திடீர்னு கேட்டினா எப்படினா போய் சொல்றது? போய் நீயே ஒத்துக்கிற. இந்த தெரிய படத்துல வர மாதிரி அழகான சமந்தா மாதிரி அப்படியே ரவுண்ட் ஆகும். அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, என்ன மாதிரி தான நான் இருப்பேனா? ஏன்னா நீங்க எந்த ஹீரோயின் மாதிரி இருக்கீங்க அண்ணா சொல்லிருக்கீங்களா? சொன்னது இல்லல்ல. நான் யார் மாதிரியும் இல்ல, நான் யூனிக். நீங்க ஒருத்தர் மாதிரி இருக்கீங்க. நான் அதை சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான ஒரு ஃபன்னி இருக்கு, பார்த்து தந்துடலாமா? அங்க வந்து பாருங்க. எவ்வளோ நேரம் தான் நானே கேள்வி கேட்டுருக்குது, நீங்கள் எதுனா கேளுங்களா? நீங்கள் தான் கொஞ்சம் நேரத்துக்கு வீச்சு. நான் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓஷோ ஓஷன் ஓஷ் என்னது ஓஷன் ஓஷன் ஓஷன். ஆ, நீ விஜய் ஆகிட்ட அப்படின்னா என்ன ஆக்டர் நான் ரொம்ப பிடிக்கும். நீ விஜய் ஆகிட்டுனா நான் அண்ணா கூப்பிட்டுப்பியா? நீ வந்து மரியாதையே இல்லாமல் பேசினா தான் விஜய். ஆ, உங்களுக்கு என்ன ஆக்டர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டமணி சார் ரொம்ப பிடிக்கும் மேடம். நான் ஹீரோ கேட்டேன். கவுண்டமணி சார் நாலு படத்துல ஹீரோ வந்துருக்கா, நீங்க பாக்கலையா மேடம்? வேற யாரையாவது நல்லா ஃபேமஸ் ஆன ஆக்டர்? ராஜ்கிரண் ரொம்ப பிடிக்கும். அவர் எலும்பு கடிக்கிற ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு கறி சாப்பிட பழக்கம் இருக்கா? பார்த்தா லாட் லாட்டா சாப்பிட்ற மாதிரி இருக்கீங்க. என்ன கறி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு சிக்கன். மட்டன் பிடிக்காதா? மட்டன் தான் உடம்புக்கு ஹெல்த். ஓகேவா, நாலு நீங்க மட்டன் தான் சாப்பிடணும். சரி, நான் நீங்க வேற கேள்வி கேளுங்க. என்ன பண்றீங்க? நான் வந்து பாத்தீங்கன்னா துணிலாம் அயன் பண்ணி கொடுப்பாங்களா, அந்த வேலை செய்யறேன் மேடம். இந்த சுடிதார் சொக்கா வேட்டி இதெல்லாம் அயன் பண்ணி எடுத்து போய் எல்லா வீட்டையும் டெலிவரி கொடுத்துட்டு வரும். சரி, நான் நாளைக்கு எடுத்துட்டு தரேன். நாளைக்கு அழுகு துணியா துவைச்சு தான் கொடுக்கணும். ஓகேவா, அப்படியே கொடுக்கணும். உங்கள் குரலை கேட்டால் ரொம்ப நல்லா இருக்கு மேடம். நீங்கள் எங்களுக்காக ஒரு பாட்டு பாருங்களா மேடம்? நான் பாட்டுலாம் வேணாண்ணே, செட் ஆகாதுண்ணா. குரலை மட்டும் நல்லா இருக்கு, நீங்கள் எப்பயும் பேசுங்க. ஒரு பாட்டு பாடுறோம், மக்கள் வந்து அதை எதிர்பார்க்கறாங்க. செம்மையா இருக்கும். நீ எதுக்கு இப்ப அரசியல் அது மாதிரி வணக்கம் வச்சிருக்க? எட்டு வணக்கம் வச்சிருக்க நாலு நிமிஷத்துல. ஓகேவா,
பத்தியா அதுலயே அதை ஒருத்தர் இரும்புறாங்க, யாரும் நம்மளுக்கு திட்டுறாங்க ஓசன். இல்ல ஒரு பாட்டு பாடலாம் ரெண்டு பேரும் சேர்ந்து, சிம்டாங்கரம் பாட்டு பாட போறோம். ரெடியா? சரி, நீ யார் ஃபேனு? பழக்க வழக்கங்கள் சொல்லு. ஒரு மணி நேரம் நிறைய விஷயங்கள்ல ஓஷன் வந்து அவங்களுடைய டேலண்ட் வந்து நிரூபிச்சுட்டே இருக்காங்க. சோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பொது விஷயத்துல நல்லா பாத்துட்டோம். அந்த ஸ்டூடண்ட் ஓகேவா? நான் ஸ்டூடண்ட்டா மாறிட்டா நீங்க ஃபர்ஸ்ட் பிரின்சிபலா மாறிடுங்க. ஓகே. அப்போட பேன் சிச்சிட கூடாது. பிரின்சிபல்லாம் மொறப்பாங்க. சரி. மொற. ஏன்டா டே ஹோம்வொர்க்லாம் நான் ஒரு ஸ்டூடண்டா மாறல. ஏன்டா டே ஹோம்வொர்க்லாம் சரியா எழுதிட்டே வர மாட்டியா? மக்கா நீ அறிவு இல்ல. தினமும் எத்தனை வாட் தான் உனக்கு சொல்றது? ஹோம்வொர்க்லாம் எழுதிட்டே வராத. அப்புறம் நீ எப்படி எழுதிட்டு வரல? அப்புறம் எப்படி நீ ஃபியூச்சர்ல நல்லா வருவே? இல்லை மேடம், எங்கள் அப்பா சொன்னார் ஒரு நாள் எங்கள் ஏரியா எம்எல்ஏ வந்திருந்தார். அப்பா அப்பா அந்த எம்எல்ஏ மாதிரி நானும் அவனை என்ன பண்ணுறதுன்னு கேட்டேன். அவர் படிக்கலடா, நீயும் படிக்காதடா சொல்லிட்டார் மேடம். அதை தானே படிக்கிறதில்ல மேடம். நீங்களும் எம்எல்ஏ ஆகணும்னு ஆசை இருக்கா உங்களுக்கு? பெரிய அப்துல் கலாம்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையா மேடம்? அப்துல் கலாம் வந்து பார்த்தீங்கன்னா 46 வயசில் வந்து சயின்டிஸ்ட் ஆகிட்டார் மேடம். உங்கள் வயசும் 46 தான். நீங்கள் ஏன் மேடம் அப்துல் கலாமாக மாறல? ஏன்னா நான் படித்தது வேறு தம்பி. நீ படி, நீ இப்போ இப்போ ஒழுங்காக படித்தா தானே நீ அப்துல் கலாம் மாதிரி ஆக முடியும். நான் எப்படி மேடம் அப்துல் கலாமாக மாறுவேன்? என்னோடய ஆசை போலீஸ் ஆகுது மேடம். சரி, ட்ரைனிங் எடுத்துக்கோங்க ஒழுங்காக. போலீஸ் ட்ரைனிங்கா மேடம்? கொடுப்பீங்களா அதுவும் நீங்கள்? இல்லப்பா, ஸ்கவுட்ஸு கைட்ஸ் அந்த மாதிரி இருக்குல்ல. அட்வைஸ் பண்ணுறீங்களா? அட்வைஸ் தான் பண்ணிட்டு இருக்கேன். திட்டணும் மேடம், சீன் பிரகாரம் நீங்கள் திட்டணும். என்னை அடிக்கணும். நீ ஏன் இந்த ஸ்கூலில் வந்து வெளியே போய் டிசி கொடுக்கணும்? இது மாதிரி பண்ணணும். சரி, மாறுங்க. ஆ, ஃபஸ்ட் இந்த பிரின்சிபலில் மாறுறீங்களா? பிரின்சிபலாக மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. வீடியோ பார்த்துட்டோடனே ஒரு பெரிய ஆக்ஷன் பிளாக் இருக்குது. ஆமாம், அங்கே முறைச்சினே அவங்கள பாருங்கள். ஐயோ, பயமாக இருக்குது. வீடியோ பாருங்க. Hello! Okay, so I'm going to start by putting it under. And then whenever I take this And there's not a penny inside, is there? No. Look, is there a penny inside? I don't know, let me see. Is there a penny inside? Okay. Okay. So, do you think I can do this? Sure. Okay. Now when I take it off, it'll be inside it. You have to figure out how I did it. Okay, now look. It's inside. ஜாலியா போயிட்டு இருக்க நம்ம ஷோல ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க பாத்துருக்கிறது ஃபன் ஆஃப் ஃபன் ஷோ வித் ஓஷன் அண்ட் சரவணகுமார். சரி, ஓகே. அண்ட் ஓஷா, நம்ம ஜாலியா பேசிட்டே இருக்கோம். அண்ட் ஓஷா, அண்ட் நம்ம பிரின்சிபலா மாறுற டைம் வந்துருச்சு. ஓகேவா? அது வேணாம், உங்களுக்கு செட் ஆகல. நீங்க வந்து இன்னசென்ட் கேலாவே இருங்க. நான் தான் வந்து ஹெட் மாஸ்டர். நீங்க ஹோம்ஒர்க் எழுதுறேன். நாங்க வந்து ஒன்று வார்ன் பண்றேன். சீன் மாறிடுச்சு. ஓகேவா?
ஓகேவா? உனக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் மூஞ்சி ஃபுல்லா பவுடர், கண்ணு ஃபுல்லா மைய வச்சுட்டு என்ன ஹோம்வொர்க்கே எழுதாம ஏன் அப்படி நின்றுட்டு இருக்க? சிரிக்கிறியா நீ? ஹவு டேர் யூ லைக் திஸ்? எதுக்கு சிரிக்கிற? ஒரு பிரின்சிபல் பார்த்து யாருன்னா இப்படி சிரிப்பாங்களா? சொல்லு, ஏன் ஹோம்வொர்க் எழுதல? வெளில போனியா? எங்க வெளியே போன? யார் கூட போன? எங்க அக்கா கூட சார். உங்க அக்கா கூட எங்க போன நீ? ஓஎம்ஆர் ஃபுட் ஸ்ட்ரீட் போன சார். அதனாலதான் உங்க அக்கா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டா இருக்காங்களா? அண்ட் அவங்க கூட சேர்ந்தா நீயும் ரொம்ப குண்டாயிடுவ. இனிமேல் வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் எல்லாம் போக கூடாது, ஓகேவா? இனிமேல் ஜிம்முக்கு போ, ஸ்லிம்மா இரு. ஏன் ஹோம்வொர்க் எழுதல சொல்லு. அதான் சார், முந்தா நேத்து ஏன் ஹோம்வொர்க் எழுதல? அப்போ முந்தா நேத்து நீங்க மாமா கூட செட் பைத்தார் சார். ஒரு ரெண்டு பேஜ் ஹோம்வொர்க்காக உங்க தாத்தாவை கொல்றீங்க, அது வெக்கமான ஒரு சார். நிஜமாவே தாத்தா செத்து போயிட்டாரு. ஓ அப்படி? உண்மையிலே வா. எங்க தாத்தாவோட அண்ணா. உண்மையிலே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு குடும்பத்துல. ஒரு வீடியோ வந்து பாத்துட்டு வாங்க. நைட்ல நீ தூங்க கூடாது, என் கூடயே பேசிட்டு இருக்கணும். ஒருவேளை தூங்கிட்டேன்னு வச்சுக்கோ, அந்த கனவுல கூட நான் தான் வரணும். நமக்கு போட்டியா வந்துருவாங்கிற பேஜில தினம்பலும் செய்ய மன சொல்றானே, உனக்கு பண்றா சூப்பரா. உணவு பூர்வமாக உணர்வு பூர்வமாக தமிழ்நாட்டு மக்களின் முன்னணியில் சத்தியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். சத்தியம் செய்கிறேன். ஹேய் வெய், இவ்வளவு தூரம் எல்லாத்தையும் சொல்லிட்டு சத்தியத்தை மட்டும் பண்ண முடியுறா? சத்தியம் வெய், சத்தியம் சொல்லு. நான் தான் 8 சத்தியம் பண்ணிருக்கேன். சத்தியம் வச்சுட்டு அவரை மீறக்கூடாது சொல்லிட்டு சத்தியம் வச்சிரு. நீங்களும் சத்தியம் பண்ணிருக்கீங்க. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நான் பண்ணிப்பேன். நீ வெய், சத்தியம் செய்கிறேன். ஆப்பா, இது மாதிரி தான் ஒரு அண்ணனோட கடமை என்னன்னா, அந்தந்த தெருவில் இருக்கிற சின்ன சின்ன பொண்ணுங்கள்லாம் கூப்பிட்டு இது மாதிரி ஒரு சத்தியம் பண்ணிங்கன்னா நாலு பின்ன லவ் மேரேஜ் அதெல்லாம் நடக்காது. அரேஞ்ச் மேரேஜ் அங்கே வந்து எல்லா வாழ்க்கையில சுமிச்சு என்ன வேத்து கொட்டிடுச்சு. எனக்கு இல்லை, வேட்டுக்கு காம்பேக்ட் நிறைய போட்டிருக்கேன், வேட்டில் கொட்டாது. காம்பேக்ட் நிறைய போட்டிருக்கான். அதுக்கு முன்னாடி இந்த அற்புதமான ஒரு ஃபன்னி வீடியோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர்கிட்டையும் வக்கீல்கிட்டையும் பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, ஆனா உங்க ரெண்டு பேருகிட்டையும் சொல்லக்கூடாது. இன்னொன்னு இருக்கு, எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எப்படியாவது காப்பாத்துங்கன்னு அதை மட்டும் சொல்லிட்டா போதுமே. என்ன நல்லா இருக்கியா? ஏ நல்லா இல்லனா என்ன பண்ண போற நீ? என்னப்பா தப்பா பேசிவிட்டேன்? ஏ நீ தப்பா தான் பேச. விடப்பா, தெரியாம கேட்டுவிட்டான். ஏ தெரிஞ்சே பேசுற நீ. ஏன்ப்பா இதுக்கு போய் இப்படி கோவப்படுற? ஏ நீ என்ன கோவப்படு? நீ என்ன கோவப்படு? அனுஷா, அண்ட் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு தருணத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஏமாந்துருப்பாங்க. அது எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்மளை யாருன்னா ஏமாத்திடுவாங்க. நீங்கள் எதனா ஏமாந்துருக்கீங்களா? உங்கள் ஃபேஸை பார்த்தா நிறைய ஏமாந்த மாதிரி இருக்கு. ஃபேஸை பார்த்து இடப்படாதீங்க. வெயிட் மிஸ் கேன் பீ டிசெப்டிவ். ஐயோ, ஒரே கருத்தாக வரது. என்ன அனுபவம் இருக்கா? அனுபவம்லாம் இல்லை, பண்ணவங்களை பார்த்துருக்கேன். ஓ சூப்பர். என்ன இன்சிடென்ட் சொல்லுங்களேன் பார்ப்போம், நல்லா இருக்கேன்னு கேட்போம். ஒருத்தவங்க டியூஷனுக்கு நடந்து போயிட்டே இருந்தாங்களாம். கேர்ள் அபாயா? அது யாரானா வச்சுக்கோங்க. ஓகே, என்ன ஸ்பீட்ல நடந்தாங்க? சரி சரி, நான் கூட வர மாட்டேன். ஓகே, அது நான் ஸ்கிரிப்ட் இல்லையா, அதனால இது மாதிரி உள்ள போனா லெந்தா கிடைக்கும் பேசினா. ஓகே சொல்லுமா. ரோட்ல நடந்து போயிட்டே இருந்தாங்களாம்.
சொல்லுமா? நான் சிரிச்சீங்களா? ஆ சரி, انا சிரிக்கல. ஓகே, சிரிக்க கூடாது, நான் பேசுறது கேக்கணும். ஓகே, ஜாயின் பண்ணு. அதுக்கு நந்து பெட்டே இருந்தாங்களாம். இப்போ அவங்க அது ஒரு கிலோமீட்டர் கூட இருக்காது, ஒரே ரோடு தான். ஒருத்தவங்க நடுவில் அவங்க கிட்ட காசே இல்லையா, அவங்க கிட்ட 15 ருபீஸ் தான் இருந்துதான். அதுக்கப்புறம் பக்கத்துல வந்து சுடுகாடு இருந்ததானா, ஒரே ரோட்ல இருந்த சுடுகாடு இருந்ததா, ஒரே ரோட்ல 15 ரூபாயும் இருக்கு, சுடுகாடும் இருக்கு, அவங்களும் இருக்கு. அவங்க கிட்ட பாக்கெட்ல 15 ருபீஸ் இருந்தது. ஓகே, சுடுகாடு வந்து அந்த ரோட் எண்ட்ல இருந்தது. ஒருத்தவங்க என்ன பண்ணாங்களா, ஒருத்தவங்கிட்ட போயிட்டு காசு ஆனா என்கிட்ட 15 ருபீஸ் தான் இருக்கு, ரோட்டோரத்துல கொண்டு போய் விடுறியான்னு கேட்டாங்களாம். அதுதான் எங்க காமெடியான நிகழ்ச்சி. சிரிப்பார்ல தானே? முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கதையில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை சொன்னால் அந்த கதை வந்து புரியாது. இது வந்து நீங்கள் ரிப்பீட் மோட்டில் கேட்டால் தான், அந்த 15 ரூபாய் யாரோடையது, அந்த ரோட்டில் யார் நடந்தாங்க, அந்த சுடுகாட்டில் எத்தனை பேர் செத்து கிடந்தாங்க, பஸ்ஸில் எத்தனை டோர், எம்மா போதுமா, அந்த சுடுகாடு எங்கே இருந்துச்சுப்பா, ரோட்டோ கார்னரில் கார்னர் இருந்துச்சு, அந்த போனவன் செத்தானா உயிரோடு இருக்கானா? தெரிஞ்சுக்கலாமா? செம்மனூர் முத்துராமலிங்க வீட்டுக்கு பந்தோசுக்கு போறேன். நினப்பு பொழப்ப கருத்து புரிஞ்ச ஆக்கிரத சொல்லிவிட்டு உனக்கு. மக்களே, நம்மள எத்தனையோ ஃபன் ஆஃப் ஃபன் பார்த்துருப்போம். அண்ட் ஓஷா கிட்ட பேசியிருந்தா டைம் ரொம்ப முக்கியம். இது இப்போ ஓஷன் கிட்ட பேசியிருந்தா டைம் போகிறதே தெரில. அண்ட் இவங்க கிட்ட வந்து ஏதோ ஒரு சுப்ரீம் பவர், அதாவது ஒரு சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. அவங்க பேசுறது மனிதர்களுக்கு புரிகிற மாதிரி இருக்குது, புரியாத மாதிரி இருக்குது. இவங்க ஒரு புரியாத புதிராக இருக்காங்க. அண்ட் ஓஷா, இந்த மக்கள் தமிழ்நாடு மக்களுக்காக நீங்கள் என்ன ஒரு அறிவுரை சொல்ல காத்திருக்கீங்க சொல்லுங்கப்பா. மக்கள்லாம் எப்படி வாழணும், எப்படி வாழ்ந்தால் சந்தோஷமாக இருப்பாங்க, உங்களை மாதிரி ஹாப்பியாக மற்றவங்களெல்லாம் குழப்பம் வச்சுட்டு நம்ம மட்டும் சந்தோஷமாக இருக்கிற ஒரு கேரக்டர் வாழ்ந்துட்டு இருக்கீங்க சொல்லுங்கள். அது மக்கள்கிட்ட சொல்லுங்கள் எப்படி வாழ்றது. அப்புறம் நேர்மை, அப்புறம் காலையில் விஜயகாந்த் படம் பார்த்துட்டு வந்திருக்காங்க நினைக்கிறேன். அப்புறம் நேர்மையாக இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. மம்மி கேட்டுக்குங்க, இவங்க மம்மி பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவ்வளோதானா? நேர்மையாக இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்தாமல் வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்கள் அப்படி தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையை. ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டோமா, ரொம்ப அற்புதமாக சொல்லிட்டாங்க. அண்டு ஓஷா மாதிரி எல்லாருமே நேர்மையாக இருங்க, உங்கள் வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக வாழும். ஓகேவா? நீ என்ன அட்வைஸ் சொல்லுமா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருனா நேம் சொல்லி ஹாய் காட்டணுமா? இல்லை வேணாம். உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு ஹாய் பை? இல்லை வேணாம். உங்கள் அக்கா, உங்களுக்கு பிடிச்ச அக்கா இருக்காங்களா, அவங்களுக்கு ஒரு ஹாய். அவங்க இங்கே இருக்காங்க, அதனால் இங்கே காட்டி. சரி, காட்டிக்கோ பின்னாடி பக்கமா. ஹாய்க்கா. அண்ட் பேச்சில் பார்த்துட்டு இருந்தாலும் அந்த திமுருக்கு மட்டும் குறைச்சலன்னுவாங்களே அந்த கேரக்டர் இது ஓஷா. அண்ட் எனிவே, ஓஷா மாதிரி நீங்கள் என் கூட கொண்டு பேசினா கீழே போகிறேன் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ஷோட உங்களை சந்திக்கும் மாதிரி அண்டில் தனிஷ் பாய் ஃப்ரம் உங்களை சரணம் மட்டடா பாய் பை டேக் கேர். அண்ட் என் கூட அண்ட் தாம்பரமே சும்மா கதிகளுங்கிற மாதிரி ஓஷா கொண்டிருக்காங்க. ஓஷா எல்லாரும் டாடா சொல்லிடுங்க, டாடா சொல்லுங்கள், டாடா வாய் தந்து டாடா பாய் 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 சி யூ. நான் தாம்பரத்தில் தான்டா இருக்கேன் சொல்லுங்கள். நான் தாம்பரத்தில் தான் இருக்கேன். முடிஞ்சா என்கிட்ட பேச்சு கொடுத்து பாருங்க. யாரா இருந்தாலும் கீழ்பாக்கத்துல நாலாம் நம்பர் பெட் உங்களுக்கு காத்துட்டு இருக்குடா. ரொம்ப மரியாதை தெரிஞ்ச போய் சொல்ல மாட்டாங்களா இவங்க? நான் ரொம்ப நல்லா பண்ணேன், பேர்லயே தெரியலையா தூய்மையானவள். ஓசன், நீங்க வந்து நல்லா ஜாலியா பேசணும். நீங்க ஏதோ மேக்ஸ் கிளாஸ்ல உட்காந்துக்கிற மாதிரி தூங்க கழகத்தோட உட்காந்து பேசிங்கிறீங்க. கேக்குது சொல்லு. இது பண்ணோக்குன்னு சொன்னோடனே நீ சொல்லணும். ஓகேவா? சொல்ல மாட்டாரு, அவரே அள வச்சிருக்கு. நீ ஓஷா என்னென்னலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா? என் பேர் ஓஷா இல்லைனா ஓஷின்.
ஓஷன். தி ஸ்பெல்லிங் சொல்ல ஓ எஸ் ஹெச் ஐ என். ஓ எஸ் ஹெச் ஐ என் ஓஷன். இது ஒரு விஷயம் நீங்க நடக்கிற வியாபாரத்துக்கு எடுத்துட்டீங்க. வா சின்னசன்ட் வாசா. ஓ ஓ ஓ நரி ஊளடிச்சி சக்சஸ்.